தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்குகிற டாப் 10 டைரக்டர்களோட லிஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு திரை தமிழ். 10வது இடத்துல ஜெயிலரோட டைரக்டர் நெல்சன் திலீப்குமார் தான் இருக்கிறாரு. இவர் ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. 9வது இடத்துல துணிவு டைரக்டர் ஹெச் வினோத் இருக்கிறாரு. இவர் ஒரு படத்துக்கு 10 கோடி ரூபா சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. 8வது இடத்துல தனிவருவனோட டைரக்டர் மோகன் ராஜா இருக்கிறாரு. இவரும் ஒரு படத்துக்கு 10 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. 7வது இடத்துல மணிரத்னம் பொன்னியின் செல்வனோட டைரக்டர், இவர் வந்து 20 கோடி ரூபா வரைக்கும் ஒரு படத்துக்கு வந்து சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. 6வது இடத்துல சிறுத்தை சிவா இருக்கிறாரு. இவர் ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. 5வது இடத்துல வெற்றிமாறன் இருக்கிறாரு. இவர் இப்போ விடுதலை படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு படத்துக்கு 25 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 4வது இடத்துல ஏஆர் முருகதாஸ் இருக்கிறாரு. இவர் ஒரு படத்துக்கு 30 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. 3வது இடத்துல பிரம்மாண்ட இயக்குனர் எஸ் சங்கர் தான் இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 50 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. 2வது இடத்துல இப்போ எல்லாத்தோட ஃபேவரட் டைரக்டராக இருக்கிற மோஸ்ட் வாண்டட் லோகேஷ் கனகராஜ் தான் இருக்கிறாரு. இவர் ஒரு படத்துக்கு 50 கோடி ரூபா சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. முதலிடத்துல அட்லி தான் டைரக்டர் அட்லி இருக்கிறாரு. இவர் ஜவான் படத்துக்காக 50 முதல் 55 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த 10 டைரக்டர்ஸில் உங்களோட ஃபேவரட் டைரக்டர் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.